தாவரம் அதன் வாழ்வில் மதமில்லை, இனத்தோடு சண்டையும் இல்லை. அந்த அசைவற்ற உயிர்களில் கூட தன்னை காத்துக் கொள்வதற்காக பிற உயிர்களை உறிஞ்சும் கலைகள் உண்டு. மிருகங்களில் கூட பசியால் பிற உயிர்களை அளிக்கும் முரட்டு மிருகங்கள் உண்டு, அதுவும் தன்னை காத்துக் கொள்ளத்தான். ஆனால் ஆறறிவு கொண்ட மனிதா பிற உயிர்களை கொன்றாவது தன்னை காத்துக் கொள்ளும் இந்த உயிரினங்களுக்கு மத்தியில் பிற உயிர்களை அழிப்பதற்காக தன்னை அழித்துக் கொள்ளும் ஒரே உயிரினம் நீதான். குழந்தையை சுமந்த பெண்மை இன்று குண்டுகளை சுமக்கிறது. கண்ணங்களுக்குள் பறந்த விமானம் இன்று கட்டிடங்களுக்குள் பறக்கிறது. இயற்கை தாயே, அடுத்தொரு மனித படைப்பு இருக்குமெனில் அதில் இந்த அழுக்குப்படிந்த ஆறாம் அறிவு வேண்டாம். அது புன்னகையோடு இருக்கட்டும், புண்படுத்த வேண்டாம், அன்புள்ளதாயிருக்கட்டும், அழிவுகளோடு வேண்டாம். இந்த அழிவுகளே நிச்சயம் என்றால் கண்ணீரோடு சொல்கிறேன், தாயே எமக்கு ஆறாம் அறிவே வேண்டாம்.